இந்த தோட்டம் வந்து சுமார் 15 ஏக்கரில் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ முதல்ல வந்து ஒரு 8-10 ஏக்கர் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதை 15 ஏக்கரில் கொண்டு வந்திருக்கோம். இந்த 4 வருஷம் முடிவில் இவ்வளோ பெரிய குரோத் கொண்டு வந்திருக்கோம். சாண்டல், ரெட் சாண்டல் வந்து தாண்டிரிக்கா, ஜாதிக்கா, ருத்ராச்சல்லாம் 40 வருஷம் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. அது தவறான புரிதல். அது 10-15 வருஷத்துக்கு உள்ள இதை நாம் ட்ரெடிஷ்னலாக அக்கறையோடு வளர்த்தோம்னா வளர்க்க முடியும் அங்கிறதுக்கான உதாரணம் இப்போ நம்ம தோட்டம். 3 ஆண்டு காலத்திலிருந்து வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறது புரியும். இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரி மெத்தடில் மரங்கள் வளர்க்குறோம். இந்த மரங்கள் வளர்க்குறதுல பல வகையான வருமானம் இருக்குது. அதில் 3 வருஷத்தில் சீடு வந்துருச்சுன்னு வைங்களேன். சீடு மூலமாக நாம் வந்து சீடு விற்கலாம் நர்சரி பண்ணுறதுக்கு. இப்போ நாமெல்லாம் அந்த நர்சரி நாமளே பண்ணுறோம். அதே போல் அந்த நர்சரி வந்து ஆர்கானிக்காக நாம் பண்ணுறோம். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் இதை ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ வந்துருச்சு. ஆனால் ரெண்டாவது, இந்த இந்தியன் மெடிசன்ங்கிறது வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் நீங்கள் ஆர்கானிக்காகவும் QCI சர்டிஃபிகேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல் சர்டிஃபிகேஷனோடு நீங்கள் இதை பண்ணுனீங்கன்னா ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதிகமான, நீங்கள் நினைக்கிற விலையை விட அதிகமான விலைக்கு இதை விற்க முடியும். ஒவ்வொரு விவசாயியும் சாதாரண நர்சரியில் 30-40 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா அதை ஃபயர் வுட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஃப்யூச்சரில் அரசு இதை வாங்காது. ஆர்கானிக்காக இருந்தால் தான் வாங்கும். இப்போ நம்மளாம் நம்மகிட்ட வர்ற சீடை வச்சு நர்சரி பண்ணியிருக்கோம். அந்த நர்சரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டு என்ன முறையோ அந்த முறையில் நாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு 20-30 ரூபா ஒரு செடிக்கு கூட கொடுத்து வாங்கினீங்கன்னா அது மாதிரி நீங்கள் பல வருஷம் பார்க்கையில பல கோடி நன்மை இருக்குது. அதனால் மக்கள் இதில் ரொம்ப முக்கியம், ஆர்கானிக் சர்டிஃபைடு நர்சரியிலேருந்து வாங்கி நட்டிங்கன்னா 100க்கு 100 வெற்றி அடைய முடியும். ஏன்னா இந்த சாண்டல் வளர்க்க முடியாது, வளராது அப்படிங்கிறதுக்கு காரணம் நர்சரி தான் ரொம்ப முக்கியம். அது குவாலிஃபைடு இல்லாமல் சாதாரணமாக உள்ள நர்சரிங்களை வாங்கி நட்டிங்கன்னா எத்தனை முறை திருப்பி திருப்பி நட்டிங்கனாலும் அது வராது. ஆர்கானிக் சர்டிஃபைடு குவாலிட்டி நர்சரியிலேருந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நர்சரிங்கள்லேருந்து வாங்கினீங்கன்னா தான் இதில் வெற்றி அடைகிறதுனுடைய முதல் படி. மக்களுக்கு இந்த சந்தன வளர்ப்பில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஒன்று, இதை யாரும் வளர்க்கக்கூடாதுன்னு அரசில் வந்து தடை இருக்குது அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அது அப்படியெல்லாம் இல்லை. அரசு வந்து இதை வளர்க்குறவங்களுக்கு நிறையா சப்சிடி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே, ட்ரிப்புக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, சோலாருக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, பயிர் நடுறதுக்கான 40,000 ரூபாய் சப்சிடி அதுவும் மத்திய மாநில அரசுகள் கொடுக்குறாங்க. எல்லா விதமான சப்போர்ட் பண்ணுறாங்க. நர்சரியில் வந்து ஃப்ரீயாக சாப்ளிங் கொடுக்குறாங்க. இது எல்லாரும் பயிர் செய்ய முடியும், இதனால் எல்லாரும் பயனடைய முடியும், இதனுடைய தேவை அதிகம் இருக்குங்கிறதையும் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். சந்தனத்தில் வந்து ஒரு எல்லாருக்கும் என்னென்னா சந்தனக்கட்டையில் என்ன எடுக்கலாம் அது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லை, பல ஒரு 60 வெரைட்டியான மெடிசன்ஸுக்கு இது உபயோகமாகுது. வேறு வேறு எல்லா பொருளுமே இந்த சந்தனம் மட்டும் வேர்லேருந்து இலை வரைக்கும் உபயோகமாகுது. அதனால் எல்லாமே பணம் தான். அதனால் இது இந்த விவசாயம் வந்து மற்ற எல்லா விவசாயத்தை விட சிறந்த விவசாயம். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யணும். இதில் உள்ள குறைபாடு என்னென்னா, இந்த இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லை, திருட்டு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த திருட்டுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி வந்துருச்சு, செக்யூரிட்டி சிஸ்டம், LED செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துருச்சு. அதனால் இந்த சிஸ்டத்தில் இருந்து திருட்டுங்கிறத நடத்தவே முடியாது. அதனால் மக்களுக்கு வந்து இது யாருக்காவது தெரியலைன்னா நாம் இதை கைட் பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம். நம்ம அதுக்கான ஆயுஸ் மூலமாக நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். இந்த விழிப்புணர்வை பற்றி நாம் சொல்கிறோம். அது யார் தேவையோ அவங்க அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து விவசாயிகளுக்கான குறை என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் பயிர் பாதுகாப்பு திட்டம் வந்து மற்றதுக்கெல்லாம் இருக்குது, ஆனால் மரத்துக்கு இன்னும் அது கொடுக்கல இன்சூரன்ஸு. அது மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி இது கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த திருட்டு இருந்தாலும் நம்மளுக்கு நஷ்டஈடு கிடச்சிரும்ங்கிறது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரியில் வந்து நிறையா வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். வர வளர்த்தா அது மட்டும் வருமானம் கிடையாது. விதையை விற்கலாம்,
அதில் வேலி ஆர்டர் ப்ராடக்டை விற்கலாம், அடுத்து அதுக்குள்ளே வந்து இன்டர்கிரா பயிர் பண்ணலாம், மஞ்சள் பண்ணலாம், அஸ்வகந்தா பண்ணலாம். இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு இண்டஸ்ட்ரி சிறந்த ஒரு தொழில் அப்படின்னா மற்ற எல்லா தொழிலோடையும் அக்ரோஃபாரஸ்ட்ரி, எக்ஸ்பெஷலி இந்திய மருத்துவ தாவரம் வளர்க்குறது, அதில் இந்திய மருத்துவ மரங்கள் வளர்க்குறது ரொம்ப சிறந்த தொழில்.